பெருநாட்டில் லீமா நகரில் 1579 டிசம்பர் 9 அன்று பிறந்தவர் மார்ட்டின் தே போரஸ். சிறு வயது முதலே வறுமையின் கோரப்பிடியில் மார்ட்டின் துவண்டார். இதனால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் இருந்த தம் மகனை மருத்துவர் ஒருவரிடம் வேலைக்கு அனுப்பினார் அவருடைய தாய். மார்ட்டின் 15வது வயதில் லீமாவில் இருந்த சாமிநாதர் சபையில் பணி சிறுவனாக சேர்ந்தார். சிறிய வேலையிலும் இவர் காட்டிய அர்ப்பணிப்பை கண்டு வியந்த இவரை குருத்துவ பயிற்சி பெற அனுப்பினார். நற்கருணை ஆண்டவர் மீது மார்ட்டின் அளவு கடந்த பக்தி வைத்திருந்தார். ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலரிடம் கையேந்தி நின்றார். ஏறக்குறைய 160 ஏழைகளுக்கு தினமும் உணவளித்தார். புனிதர்களான தே மசியாஸ் மற்றும் லீமா ரோஸ் ஆகியோரின் நல்ல நண்பராக இருந்த மார்ட்டின் 1639 நவம்பர் 3 அன்று இறந்தார். 1837 அக்டோபர் 29 அன்று திருத்தந்தை 16 கிரகோரி அருளாளராக உயர்த்த திருத்தந்தை 23 யோவான் 1962 மே 6 அன்று புனிதராக உயர்த்தினார். இவர் பொது சுகாதாரத்திற்கு பாதுகாவலர் ஆவார். புனிதரின் பொன்மொழிகள். சுத்தத்தை விட பரிவிரக்கமே சிறந்தது. ஒரு சிறிய சோப்பு துண்டை கொண்டு என் போர்வை எளிதாக சுத்தம் செய்ய முடியும். வறியவரிடம் நான் காட்டிய கடின உள்ளம் என் ஆன்மாவில் கரையை ஏற்படுத்தியது. அந்த கரையை எவ்வளவு கண்ணீரை கொண்டும் கழுவ முடியாது. ஒரு அறையை பெருக்குவது, காய்கறி வெட்டுவது, தோட்டத்தில் களை எடுப்பது, நோயாளிகளோடு இருத்தல், இவை எல்லாமே கூட ஜபமாகலாம். எப்போது? இவை அனைத்தும் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற போது. புனித திருத்தந்தை 23 அருளப்பர் கூறுவார், பகிர்வின் மார்ட்டின் என மக்களால் அழைக்கப்பட இவர் தகுதியுள்ளவர் என்று. இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அன்றாட உணவுக்கே வழியில்லாத மக்களை தேடிச் சென்று உதவ முன்வருவது.